Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசையை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா செய்யவும் ரொம்ப ஈஸி, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி அரிசி மாவு யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது தோசை செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு உள்ள இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட், கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு இல்லை இடியாப்பு மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ரவை தோசைக்கு கரைக்கிற அளவுக்கு கரைச்சிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ரவை தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிடலாம். மேலே கொஞ்சம் ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தேய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே திருப்பி போடலாம். அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு நமக்கு அரிசி மாவில் செஞ்ச தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.